அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. எனது ஒரு மனிதனுடைய மூளையை 240 பீஸாக்கி அதை பதப்படுத்தி மியூசியத்தில் வச்சுருக்காங்களா? மனிதனுடைய உடம்புல உள்ள உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள்லையும் ரொம்ப முக்கியமான உறுப்புனா அவனுடைய மூளை மட்டும்தான். அந்த மூளை தான் மனுஷனை ஒரு சிறந்த படைப்பாகவே காட்டுது. அந்த மூளை பற்றி நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சராசரியாக ஒரு மனுஷனுடைய மூளை 3 பவுண்டு வெயிட் வர இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனுஷனுடைய மூளை 60% கொழுப்பானது. மனித உடம்புல உள்ள உறுப்புகள்லேயே அதிகமான கொழுப்புள்ள உறுப்புன்னு சொன்னால் அது மனிதனுடைய மூளை மட்டும்தான். நம்ம காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம மனுஷனுடைய மூளையில் உள்ள சக்தி யூஸ் பண்ணி 24 வாட்ஸ் கரண்ட் வர ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 100% ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கணும்னு சொன்னால் அதில் 20% ஆக்சிஜனை நம்முடைய மூளையே எடுத்துக்கிறோம். மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் 8 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வர நின்றுச்சுன்னு சொன்னால் மனுஷன் அவனுடைய சுயநலவே இழந்துருவான். மனுஷனுடைய மூளையில் 86 பில்லியன் நரம்புகள் இருக்குது. அந்த 86 பில்லியனில் 1 குவாட்ரில்லியன் நரம்புகளும், அந்த 1 குவாட்ரில்லியன் நரம்பில் 1000 ட்ரில்லியன் நரம்புகளும் இருக்குது. ஆமாம், 1 குவாட்ரில்லியன் மொத்தம் எத்தனை செய்கிறோம்? வேர்ல்ட்லேயே ஃபேமஸான சயின்டிஸ்ட் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் இறந்ததுக்கப்புறம் இவருடைய மூளையை எடுத்து ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணுறங்கிற பேரில் 240 பீஸாக்கி இப்போ வரைக்கும் மியூசியத்தில் பாதுகாத்திருக்காங்க. பெண்களை விட ஆண்களுடைய மூளை 10% பெருசானது. ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்பவும் புத்திசாலியானவங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் நிரூபிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் யுவர் நான் உங்கள் சார்.